Hi friends, welcome to Top 7 Tamil. In the video, we will previous question paper. We questions talk about Tamil. In the video, we will talk about Tamil. This is the video. So, So, this is Tamil. Videos in the previous question paper. So, the description link is checked. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் பரிபாடல் எட்டு தொகை நூலில் அகப்பொருளும் புறப்பொருளும் சேர்ந்து வரும் ஒரே நூல் வந்து பரிபாடல் தவறான இணையை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா முல்லை ஓதலாந்தையார் அப்படின்றதான் வந்து தவறானது மீதி மூணுமே வந்து கரெக்டு குறிஞ்சி வந்து கபிலர் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் வந்து அம்மூவனார் முல்லைக்கு வந்து பேயனார் வரும் ஸோ பேயனார் தான் வந்து பாடியிருப்பார் பாடல்கள் ஃபோர்த்து கொஸ்டின் பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படின்றதான் வந்து தவறானது மீதி மூணும் வந்து கரெக்டு கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர் சரஸ்வதி அந்தாதியை கம்பர் வந்து ஏற்றிருக்காரு கம்பருடைய காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு அஞ்சாவது கொஸ்டின் செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் உருவகம் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுன்றாக செய்வான் வினை என்ற அடிகளில் கை தொன்று என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கை பொருள் செவன்த்து கொஸ்டின் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூளை எதுகை வந்து வந்திருக்கு இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது தான் வந்து நம்ம எதுகை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் வந்து கூளை எதுகை வந்து வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஸோ தொடர்ந்து மூணு வார்த்தைகளில் வந்து எதுகை வந்திருக்கு அதனால் இது கூளை எதுகை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எதுகையினுடைய வகைகள் எப்படி வந்து ஷார்ட்கட்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க எயித்து கொஸ்டின் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் என்பது இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும் இதில் உம் அப்படின்ற வார்த்தை வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால எண்ணுமை சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் என்பது மிகும் பன்னெண்டாவது கொஸ்டின் தாழ்பூந்துரை என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வினைத்தொகை பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பழுக்கின்றது என்பது படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஆன்சர் வந்து படித்து ஊன்னு அந்த மாதிரி வந்ததுன்னா வினை எச்சம் ஸோ படித்து அப்படின்றது ரைட்டு கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக ஆன்சர் வந்து கற்றல் கல்னா வந்து கற்றல் இயல்பானது வேர் சொல் அறிக ஆன்சர் வந்து இயல்பானது அதனுடைய வேர் சொல் வந்து இயல்பு வேர்ச்சொல் அப்படின்றது வந்து கட்டளை இடுற மாதிரி வரும் கட்டளை பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து இயல்பு அப்படின்றது வந்து வேர்ச்சொல் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் அம்பு குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை வந்து குழலிக்கு பாட தெரியும் என்பது தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து மணிமுடி பொருந்தா இணையை சுட்டுக ஆன்சர் வந்து மருதம் என்பது நண்பகல் அப்படின்றது தவறு குறிஞ்சின யாமம் முல்லைனா மாலை நெய்தல்னா ஏற்பாடு
மிசை என்ற சொல்லின் பொருள் வந்து கீழ். மிசை என்ற சொல்லின் பொருள் வந்து மேல். இங்கே எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ மேலுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வந்து கீழ். ஸோ ஆன்சர் வந்து கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது. பொருத்துக வேற்றுமை உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து கு, ஐந்தாம் வேற்றுமை வந்து இன், ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது, ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். 24வது க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூற்றும் மூணாவது கூற்றும் சரி. ரெண்டு வந்து தாயுமானவரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு, தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆன்சர் வந்து ரெண்டு மூணும் சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய புகழ். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? ஆன்சர் கலிலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் வந்து ஜேம்ஸ் ஃப்ராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஆன்சர் ஜியுபோ. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மூசி பூர்ணலிங்கம். நடத்தியவர் பரிதிமார் கலைஞர், தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? ஆன்சர் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை வந்து இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் ஏது? ஆன்சர் தேன்மலை. தேன்மலை நூலின் ஆசிரியர் சுரதா. இது தமிழக அரசினுடைய பரிசை பெற்றிருக்கு. இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? எது? ஆன்சர் நடுவனரசு. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் வந்து திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கேரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஆன்சர் இரண்டாம் பருவம். பெரிய பிராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் எது? ஆன்சர் திருத்தொண்டர் பிராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எதனை? ஆன்சர் பல்கலைக்கழகம். பொருத்துக ஆன்சர் வந்து பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, தடக்கர் என்பது பெரிய யானை, எங்கு என்பது கரடி, வல் உகிர் என்பது கூர்மையான நகம், தரிசனம் என்பது காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளினுடைய வேறு பெயர் என்ன? ஆன்சர் பத்தனை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? ஆன்சர் இவர் வந்து சமண துறவி. இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் இருந்த
தமிழ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சைட் பை சைடாக அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து தமிழ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல்லையும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை வந்து படிச்சுக்கோங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு வந்து நாள் கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து வேகமாக படிச்சுருங்க, ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.